Hi everyone, welcome back to my channel. Today we are going to discuss the poem Our Casuarina Tree. It is written by Thurudat. Thurudat is an Indian writer. She contributed her immense works to the world of English literature. She stamped her remarkable foot in the world of English literature. அந்த இந்தியன் ரைட்டிங் அப்படின்றத எடுத்துக்கும் பொழுது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தொருடட் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட் இல்லாமல் இந்தியன் ரைட்டிங்கில் வி கேன்ட் க்ளோரிஃபை இட். தொருடட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்காகவே செப்பரேட் வீடியோ தேவைப்படும். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்காக ஒரு தனி வீடியோ பண்ணிடுறேன். இன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. லைக் அ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரக்ட் ட்ரங்க் indented deep with scars. In the first line, like a huge python, huge ங்கிறது பெரிய python அப்படிங்கறதே நார்மலாவே அதனுடைய சைஸ் வந்து பெருசா தான் இருக்கும். சோ ஹியூஜ் பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பைத்தான் வந்து winding round and round, சுத்தி சுத்தி இருக்குதான். எங்க சுத்தி இருக்குன்னா the rugged trunk. Rugged trunk அப்படிங்கிறது வந்து அந்த அடிமர கட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே. சோ அந்த அங்க ரக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மூதியா இல்லாம அதனுடைய பாட்டு வந்து இந்த ஒரு கரடு முரடா இருக்கக்கூடிய மரத்தினுடைய அடிக்கட்டை வந்து எப்பொழுதுமே வந்து கரடு முரடா இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த கேஷுவரண ட்ரீ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் ஆரிஜின்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அது சவுக்கு மரம்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு வகையைச் சேர்ந்த மரமா தான் இருக்கணும் இது கண்டிப்பா. நான் வந்து சவுக்கு மரத்துல வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பூக்கள் எல்லாம் பார்த்ததான் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த போம்ல வந்து கேஷுவரண ட்ரீக்கு வந்து ரெட் கலர் ஃப்ளார்ஸ்லாம் இப்பர்ஸ் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரத்தினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு க்ரீப்பர் வந்து கிளைம்ப் ஆகி போயிருக்கு. இன்டென்டட் டீப் வித் ஸ்கார்ஸ், அது எப்படின்னா இன்டென்டட் அப்படின்னா மார்க் கொடுத்துருக்கு, அங்கே ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கு. இது வளைஞ்சி வளைஞ்சி போனது அப்போ பல அப்போ அந்த க்ரீப்பர் வளர்ந்து ரொம்ப காலம் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதுமே ஒரு மரத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ஏதாவது ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தா கூட அந்த மரம் வளர வளர அந்த ஸ்கார் வந்து அப்படியே இருக்கும், அந்த காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இம்ப்ரெஷன் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கு, அதுதான் ஸ்கார்ஸ்ன்னு சொல்றாங்க. வடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வடுக்கள் தழும்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல லைக் அ ஹியூஜ் பைத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால லைக் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி இங்க ஒரு பாய்டிக் டிவைஸ் வந்து டிவைஸ் ஆகியிருக்கு. அது என்னன்னா சிமிலி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இதுவும் சொல்லலாம், இங்க வந்து ஒரு க்ரீப்பரை வந்து ஒரு அனிமேட்டிக் பண்ணியிருக்காங்க, ஒரு அனிமல் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பைத்தன் அப்படிங்கிற அனிமல் கூட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த டெக்னிக்கு இன்னொரு நேம் என்ன இருக்கு அப்படின்னா ஜூம் ஆஃபிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எப்பவுமே வந்து ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்டுக்கு அனிமேட் குவாலிட்டி கொடுக்கும்போது அது பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஒரு நார்மல் கேட்டகரி திங்ஸை வந்து ஒரு அனிமல் கூட இங்கே ஜூ அப்படிங்கிற டேர்ம் வந்து அதனால கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். நாட் டு ஹியூமன் ரிலேட்டட் திங்ஸ், இது வந்து ஒரு அனிமல் ரிலேட்டட் திங்ஸ் கூட எதை கம்பேர் பண்ணி வரோம்னா அந்த டெக்னிக் வந்து ஜூம் ஆஃபிசம் அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து சிமிலி அப்படிங்கிற அந்த ஒரு பாய்டிக் டிவைஸும் நம்ம நோட் பண்ணி கொடுக்கலாம். ஜூம் ஆஃபிசம் அப்படிங்கிற அந்த லைனும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனில் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் பைத்தன் லைக் க்ரீப்பர் வந்து கிளைம்ப் ஆகி போயிருக்கு அந்த மரத்தை சுற்றி, அந்த மரத்தினுடைய அடிமரத்தை சுற்றி அது ஏறி இருக்கு. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ், எது வரைக்கும் போயிருக்குன்னா வெரி சம்மிட் அட் தி டாப் ஆஃப் தி ட்ரீ, அந்த ட்ரீனுடைய உச்சி வரைக்கும் அது வந்து படர்ந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. நியர் த ஸ்டார்ஸ், நியர் த ஸ்டார்ஸ், அப்போ அந்த ஸ்டார்ஸ் வரைக்கும் போயிருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய சம்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டாலாக இருந்திருக்கு அந்த டீ அந்த ட்ரீ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார்ஸை வந்து ஸ்டார்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு அந்த ட்ரீனுடைய சம்மிட் இருக்கு அப்படின்னா தட் மச் டால் த ட்ரீஸ் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட், அதாவது அந்த க்ரீப்பர் வந்து இப்போதான் அந்த க்ரீப்பர்ன்ற அந்த ஃபோர்த் லைன்ல தான் அந்த பைத்தன்றது எதுன்றதே சொல்றாங்க போயட்டஸ் வந்து. அந்த க்ரீப்பர் வந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி மேலே ஏறி எம்ப்ரேசஸ் எம்ப்ரேசஸ் அப்படிங்கிறது வந்து தழுவுறது அப்படின்ற மீனிங். ஸோ டச் பண்ணி பவுண்ட் அதனோட ஒட்டி இருக்கு, அந்த மரத்தோட ஒட்டி பின்னி பிணைந்து இருக்கு. நோ அதர் ட்ரீ குட் லிவ், மற்ற மரங்கள் எதுவுமே
எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா ரொம்ப டைட்டா ஒரு க்ரீப்பர் வந்து கிளைம்ப் ஆகி இருந்துச்சுன்னா வேற எந்த மரமும் சர்வை பண்ணிருக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த மரம் வந்து will be exploited. But in the tree வந்து இந்த கேஷுவன் ட்ரீ வந்து stood up gallantly அந்த இடத்துல ரொம்ப தைரியமாக அது அந்த இடத்துல நிக்குது. But gallantly the giant wears the scarf and flowers are hung gallantly அப்படிங்கும்போது நீங்க வந்து ரொம்ப தைரியமா daringா துணிச்சலா அந்த ஸ்கார்ஃப் வந்து இங்க ஸ்கார்ஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம கழுத்து சுத்தி போற அந்த ஸ்கார்ஃப் மீனிங்லயே சொல்லலாம். அந்த க்ரீப்பரை வந்து தனக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி அதை ஏத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த ஸ்கார்ஃப் அப்படிங்கிறது வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் அந்த மேடு பள்ளங்கள் அதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயங்களை அது ரொம்ப தைரியமா தாங்கி நிக்குது அப்படின்னு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அந்த ஸ்கார்ஃப் அப்படிங்கறது இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மரத்து கூட இன்னொரு மரத்தை ஜாயின் பண்ணி அதனால டை பண்ணி இது அசைய கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி வைப்பாங்கல்ல அது பேரும் ஸ்கார்ஃப் தான். சோ அந்த அளவுக்கு இது கூட ஒட்டப்பட்டிருக்க அந்த க்ரீப்பரை வந்து இழந்துடாம இது புடிச்சு வச்சுட்டு இருக்கு ரொம்ப தைரியமாக அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபிளாஸ் அஹங் அது மட்டும் இல்லாம பூக்கள் வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கு இந்த மரத்துல. இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அது எப்படி இருக்குன்னா கிரிம்சன் கிரிம்சன் அப்படிங்கிறது வந்து டீப் ரெட் நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஃபிளவர்ஸ் த இன்யூமரபிள் நம்பர்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் அந்த இடத்துல பூத்து குலுங்கி அந்த மரத்தினுடைய இலைகளையே மறைக்கிற அளவுக்கு அந்த ரெட் கலர் பூக்கள் வந்து பூத்து குலுங்குது. அவ்வளவு அழகா இருக்குது. அவ்வளவு கஷ்டங்கள் தனக்கு இருந்தாலும் அந்த மரம் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த இடத்துல தெரியுதான் ரொம்ப மெஜஸ்டிக்கா அந்த மரம் வந்து தெரியலாம். ஆன் டே ஆர் கேதர்ட் பேர்ட் அண்ட் பீ அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல வந்து எல்லா நாளும் ஒரு நாள் முழுக்க பறவைகளும் பீ தேனீக்களும் அந்த இடத்துல மொச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிஸியா இருக்கு அந்த மரம். அதோட இல்லாம இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மரம் வந்து எல்லாரையுமே அங்க இருக்கக்கூடிய நியர்பை பீப்புள் நியர்பை சில்ட்ரன் நியர்பை பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியில இந்த மரம் வந்து மெஜஸ்டிக்கா அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப் அட் நைட் தி காட் ஓவர்ஃப்ளோஸ் அண்ட் ஆஃப் அட் நைட் இங்க ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஆஃபன் அப்படிங்கறது ஷார்ட் ஃபார்மா தான் ஆஃப் அப்படி கொடுத்துருக்காங்க. இரவு நேரத்துல அடிக்கடி அங்க என்ன நடக்குதான் The garden overflows. Garden அப்படிங்கிறது வந்து இந்த மரம் இருக்கக்கூடிய அவங்க தோட்டத்துலதான் அந்த மரம் இருக்கு. ஓவர்ஃப்ளோஸ் ஓவர்ஃப்ளோஸ்ன்னு என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இட் இட் ஈல்ஸ் எக்ஸ்ட்ராவாகன்ட்லி வாட் இட் ஈல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ் ஒரு பாடல் ஒண்ணு அந்த இடத்துல இருந்து ஒரு அந்த மரத்தில் இருந்து ஒரு ஸ்வீட் சாங் ஒண்ணு கேக்குதான். எங்க இருந்தாலும் அந்த சாங் கேக்குமா பட் யாரு பாடுறாங்க என்ன யார்கிட்டேருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு தெரியல. பட் த சவுண்ட் இஸ் ஸ்வீட் த சாங் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க. ஹாவ் நோ க்ளோஸ் சம் டார்க்லிங் ஃப்ரம் அவர் ட்ரீ வைல் மென் ரிப்போர்ஸ் அந்த இடத்துல அந்த மரத்துக்கு அடியில வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லீப் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த மீனிங் இருக்கலாம். நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம் அந்த மரத்துக்கு அடியில. அவங்களுக்கெல்லாம் அவர் பாடல் வந்து கேக்குதான் அந்த இடத்துல இந்த ஃப்ரம் த டார்க்லிங் அப்படிங்கிறது அந்த இரவுல யார் பாடுறாங்கன்னே தெரியல. ஆனா வந்து ஒரு இனிமையான ஒரு ஸ்வீட் சாங் வந்து அந்த மரத்துக்கு வந்து சேருது. ஒருவேளை அந்த ஸ்வீட் சாங் வந்து அந்த மரத்தினால கூட கேக்குதான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த மரம் வந்து எல்லா விதமான ஒரு பியூட்டிபிகேஷனையும் கொண்டிருக்கு அப்படின்றத இவங்க சொல்றாங்க. இது ரொம்ப வந்து ரிட்மிக்கா இருக்கு. இது ரொம்ப வந்து ஒரு ட்ராங்குலைசிங்கா இருக்கு இந்த சாங் ஸ்வீட் சாங் அப்படிங்கிறது. டார்க்லிங் அப்படிங்கிறது டார்க்னஸ் இன் த டார்க்னஸ் அப்படின்ற அந்த மீனிங் அந்த இரவு நேரத்துல அந்த இருட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பாடல்கிறது யாரு பாடுறாங்க அப்படின்றதெல்லாம் அட்ரஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்ல. அந்த சவுண்ட் அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து போட் முடிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவினுடைய ரைம் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏ கொடுக்குறோம், ஸ்கார்ஸ் அப்படிங்கிறதுக்கு பி, ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதுக்கும் பி, பவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஏ. ஸோ நம்ம இதை வந்து ஒரு 4 4 + 3 அப்படின்னு நம்ம அந்த போய்டிக் லைன்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்க்கான ரைம் ஸ்கீம் என்ன கிடைக்குன்னா ஏ பி பி ஏ. இதான் ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்க்கான ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக நம்ம நேம் கொடுக்கும் பொழுது கேலண்ட்லிக்கு வந்து சி, ஹங்க்கு வந்து டி, மேங்க்கு வந்து டி, பீக்கு வந்து சி. ஸோ சி டி டிஇ
The last three lines நம்ம கொடுக்கும் பொழுது overflows அப்படிங்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கறோம்னா e கொடுக்கறோம். Clause அதுக்கு e கொடுக்கறோம். Repose அதுக்கு e கொடுக்கறோம். So the rhyme scheme is built beautifully, is arranged beautifully. The rhyme scheme imbibes in the rhythm. ரொம்ப அழகா அது வந்து அமைச்சிருக்காங்க. So first stanza வந்து she gives the clear description of the tree and the tree பத்தின ஒரு clear description first stanza ல கொடுத்துட்டாங்க. Second stanza, when first my casement is wide open thrown, காலையில் எழுந்த உடனே விண்டோ ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. கேஸ்மெண்ட் அப்படிங்கிறது விண்டோஸ் சொல்றது, விண்டோஸ் வித் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே விண்டோஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ போற மாதிரி அட்டாச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு டோட்டல் செட்டுக்கு பேர் தான் கேஸ்மெண்ட் அப்படின்றது. இந்த கேஸ்மெண்ட்டை போய் அவங்க வைட் ஓப்பன் ரெண்டு கதவி திறந்து வைக்கும் பொழுது டான் அப்படிங்கிறது வந்து விடியற் காலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லணும், டஸ்க் அப்படிங்கிறத சொல்லணும். டான் டஸ்க் விடியற் காலை அந்தி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. டான் டஸ்க் மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இன்டு ரெஸ்ட். இது காலையிலேயே இதை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள் வந்து டிலைட்டடாக இருக்குதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்த்த உடனே. இட் ரெஸ்ட், ரெஸ்ட் அப்படிங்கும்போது த பிளேஸ் வேர் த ஐஸ் வேர் ரெஸ்ட், அதாவது அந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்த இடத்துல ரெஸ்ட் அப்படிங்கும்போது என்னுடைய கண்கள் மிகவும் சந்தோஷப்பட்டுச்சு. எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும், கண்களை போய் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. த விஷன் அந்த இடத்துல இதை விஷனை தான் இங்கே வந்து டினோட் பண்ணுறாங்க. கண் ஐ ரெஸ்ட் மை ஐஸ் அப்படின்னா நான் என் கண்ணை போய் அங்கே வச்சேனே, கண் அங்கே வச்சேன். ஐ சீ திஸ் அப்படின்ற அந்த மீனிங்ல இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் ஆன் இட்ஸ் கிரஸ்ட். சில நேரங்களில் சொல்லப்போனா இன் மோஸ்ட்லி இன் வின்டர் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலத்தில் பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன். அங்க வந்து அதனுடைய மரத்தினுடைய உச்சியில ஒரு பபூன் வந்து உட்கார்ந்துருக்குதான். பபூன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மங்கி, அது வந்து ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தது பபூன் அப்படிங்கிறது. அதனுடைய ஸ்னோட், அதனுடைய மூக்கு வந்து ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பபூன் அப்படிங்கிறது. இங்க நம்ம சில பர்சன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது ஹீஸ் அ பபூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பபூன் அப்படிங்கிறது ஒரு அன்கல்டிவேட்டட் பர்சனை நம்ம சொல்லும்பொழுது ஒரு அக்லி இன் அப்பியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு அன்கல்டிவேட்டட் பர்சன்ல அன்கவுட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லும் பொழுது பபூன் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஒரு மங்கி வந்து ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீல வந்து இட் வாஸ் தேர் ஸ்டாச்சு லைக் அப்படின்னா சிலை போல ஆடாமாசையாம உட்காந்துருக்கு. அது உட்காந்து என்ன பண்ணுதுன்னா வாட்சிங் த சன்ரைஸ், எதை பார்க்குதுன்னா அந்த சூரிய உதயத்தை அதை பார்த்துட்டு இருக்கு. வெல் ஆன் லோயர் போஸ் அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த லோயர் போஸ் இது உச்சியில உட்காந்துருக்கு. அந்த கீழே இருக்கக்கூடிய மரக்கிளைகள்ல அந்த மங்கியினுடைய அந்த மங்கியினுடைய பியூனின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பியூனி அப்படிங்கிறது அதனுடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிறது. பியூனினா ஸ்மால் டைனின்னு சொல்றாங்க, சின்ன ஆஃப் ஸ்பிரிங்ஸ், அதனுடைய குட்டி குட்டி குழந்தைகள், அதனுடைய குழந்தைகள் இருக்காங்க. இந்த இடத்துல ஹிஸ் அப்படின்னு மீன் பண்ணிருக்கிறதுனால தட் மங்கி இஸ் அ மேல் மங்கி. அப்போ அது வந்து மத மங்கி கிடையாது, தட் இஸ் ஃபாதர் மங்கி. எவ்வளவு டீடைலா நம்ம லைன் பை லைன் வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. சோ அதனுடைய ஆஃப் ஸ்பிரிங் அப்படிங்கிறது தட் மங்கிஸ் சில்ட்ரன், அதனுடைய குழந்தைகளை சொல்றாங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணதான், லீப் அபவுட் அண்ட் பிளே, அங்க தாவி குதிச்சு இங்க தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்களாம். இந்த உச்சியில வந்து இந்த மங்கி உட்கார்ந்துக்கிட்டு இந்த குழந்தைகளை அதை வாட்ச் பண்ணல, இந்த சன்ரைஸ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அந்த மங்கி. தென் அண்ட் ஃபார் அண்ட் நியர் கொக்கியாஸ் ஹெல்ட் தி டே. தூரமாகவும் பக்கத்திலையும் அங்கே இங்கேயுமா பறந்து இந்த குக்கிலாஸ் அப்படிங்கிறது இங்கே சொன்னால் குக்கு. இந்த குக்கிலா அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த குக்கிலாவுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா குக்கு, குக்கு பேர்டை தான் நம்ம வந்து குக்கிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெயில் த டே அப்படின்னா இட் கிரீட்ஸ் த டே, அந்த 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 நாளை, அந்த நாளை அது வரவேற்கலாம். சன்ரைஸ் விடியற் காலையிலேயே அவங்க பார்க்கும்பொழுது குக்கிலஸ் ஹெய் த டே அப்படிங்கும் போது அந்த அந்த குக்கு வந்து வரவேற்குதான் அந்த நாளை வந்து. நம்ம எப்போ வந்து கிரீட் பண்ணுவோம், ஒருத்தவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வரணும்னு நினைக்கும் போது தான், இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது தான் நம்ம அவங்களை வந்து கிரீட் பண்ணுவோம். நீ அப்படி அவங்களுக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னா வி வில் ரிப்பல் தம், ரிலக்டன்ட்லி வி வில் அவாய்ட் தம். இங்கே ஹெயில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பறவை வந்து அந்த நாளை வந்து கிரீட் பண்ணுது. இந்த இடத்துல கொக்கிலா அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஹிந்தி டேர்ம் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம என்ன பாலிட்டிக் டிவைஸ் சொல்லலாம் அப்படின்னா ஒரு பைலிங்குவல் பன் அப்படின்றத சொல்லலாம். ரெண்டு மொழி கலந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல இங்கிலீஷும் இருக்குது,
வேற ஒரு லாங்குவேஜ் இருக்குன்றதுனால இன்னொன்று இந்த மாதிரி ஒரு மொழியில் இன்னொரு லாங்குவேஜ் வேர்டை வந்து கலந்து எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெக்ரானிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மெக்ரானிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா ஒரு மொழி இன்னொரு மொழியை இன்னொரு மொழி வார்த்தையை கலந்து எழுதுறது அப்படி அந்த டெக்னிக்கும் இதில் நம்ம சொல்லலாம். ஸோ குக்கிலா அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஆன் டு த பாஸ்டர்ஸ் வென் அவர் ஸ்லீப்பி கவுஸ் அவர் மற்றும் அந்த ஸ்லீப்பி கவுஸ் இருக்குல்ல தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்ட அந்த கவுஸை வந்து எங்க அழைச்சிட்டு போறாங்களா பாஸ்டர்ஸ் அழைச்சிட்டு போறாங்க. பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேர் டு த கவுஸ் கிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க வந்து மேய விடுறாதுன்னு சொல்லுவாங்க மேய்ச்சலுக்காக மேய்ச்சல் நிலங்களை தான் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு அந்த கவுஸை வந்து ஓட்டிட்டு போறாங்க. அது எப்படி நடந்து போதா வேண்ட் அப்படின்னு ஸ்ட்ரோல் அப்படின்னா ரொம்ப நடக்கவே முடியாம தூக்க கலக்கமா நடந்து போறது தே வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். மெதுவா நடந்து போகுதான் ஸ்லீப்பியா இருக்கிறதுனால தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் மரத்தினுடைய ஷேடோ வந்து அந்த பிராட் டேங்க்ல அந்த ஒரு அகலமான டேங்க் இங்க டேங்க் அப்படிங்கிறது வந்து குளம் அப்படின்றத குறிக்கிது. ஒரு ஸ்மால் வாட்டர் பாடியை நம்ம சொல்லுவோம்ல அந்த குளத்துல வந்து இந்த மரத்தினுடைய ஷேடோ வந்து விழுதான். அது வந்து இதுல வந்து மிரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதான். அந்த ஷேடோ எப்படி இருக்குதான் டேங்க் காஸ்ட் இந்த இடத்துல காஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது பதிக்குது தன்னுடைய முத்திரையை பதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இட் மார்க்ஸ் இட்ஸ் இம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த டேங்க்ல அந்த டேங்க்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. என்ன ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா பை தட் ஹோ ட்ரீ அப்படிங்கிறீங்க. ஹோ அப்படிங்கிறது ஒயிட் அது ஒரு ஒயிட்டிஷ் மீனிங் தான் இங்க குறிக்குது. அந்த ஸ்னோ ஒயிட் அந்த பனி படர்ந்து அந்த பனியினால உருவாக்கப்பட்ட அந்த ஒயிட் கலர் எது ரிஜிஸ்டர் பண்ணதுன்னா பை தட் ஹோ ட்ரீ. இங்க வந்து ஹோ ட்ரீ அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீ வந்து ஒயிட் கலர் கிடையாது பட் இட் பிகம்ஸ் ஒயிட். எப்படி இட் பிகம்ஸ் ஒயிட் இன் கலர் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இது ஒயிட் கலரா மாறுதுன்னா ஸோ பியூட்டிஃபுல் வாஸ்ட் த வாட்டர் லில்லி ஸ்பிரிங் வாஸ்ட் அப்படிங்கும் போது இன்மென்ஸ் இன் நம்பர்ஸ் சொல்லலாம். ஸோ அதிக அளவுல த வாட்டர் லில்லி ஸ்பிரிங் திடீர்னு அந்த டேங்க்ல என்ன ஆகுதுன்னா காலை நேரத்துல உள்ள ஸ்பிரிங் அப்படின்னா எமர்ஜ் அப்படின்ற மீனிங்ல உள்ளிருந்து அப்பதான் மலருது அந்த ஒயிட் லில்லிஸ் அந்த வெள்ளை நிற அள்ளி பூக்கள் வந்து மலருது. இந்த ஒயிட் லில்லிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ட்ரீயுடைய ஷேடோ விழுந்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரீ ஃபுல்லா அந்த ஒயிட் லில்லிஸ் பூத்திருக்கிற மாதிரியும் அது பாக்குறதுக்கு வந்து ட்ரீஸ் ஃபுல்லா ஸ்னோ வந்து கவர் பண்ணி இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது அது அந்த அளவுக்கு அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுது காஸ்ட் பண்ணுது அப்படின்றத பாயிண்ட் வந்து தன்னுடைய இமேஜினேஷனை அதுல அட்ரிபியூட் பண்ணி ரொம்ப அழகா பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீயை காஷ்மீரினா ட்ரீயை. So beautiful and vast, the water is spring like snow enmasked. And the enmasked அப்படிங்கிறது வந்து covered, gathered, ஃபுல்லாக பொழுமி இருக்கிற மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீ வந்து டேங்க்ல அதனுடைய ஷேடோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பனி படர்ந்து இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்துல ஃபுல்லாக ஒயிட் கலர்லாம் மாறி இருக்கக்கூடிய மரமாக அந்த டேங்க்ல வந்து அதனுடைய ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ட்ரீ பத்திர டிஸ்கிரிப்ஷன், செகண்ட் ஸ்டான்ஸாலையும் அந்த ட்ரீயோட யாரெல்லாம் மிங்கிள் ஆகியிருக்காங்க அந்த ட்ரீனால யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிசன்ஸ் அதனுடைய மேக்னிஃபிசன்ஸ்க்காக நான் அதை வந்து நினைவில் வச்சுக்கல. மேக்னிஃபிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதனுடைய அந்த மெஜஸ்டி அதனுடைய அந்த கிராண்டியர் அதனுடைய ஒப்யூலன்ஸ் அந்த ரிச்னஸ்க்காக வந்து நான் அந்த மரத்தை வந்து ஞாபகத்துல வச்சுக்கல அந்த மரத்தை வந்து போர்ட்ரை பண்ணல. டியர் இஸ் த காஷ்மீர் டு மை சோல் அதனுடைய மேக்னிஃபிசன்ஸ்னால எனக்கு வந்து ரொம்ப அது டியரா என்னுடைய சோல்கு எனக்கு உயிருக்கு உயிரா அதை நான் நேசிக்கல. இன்னொரு ரீசன் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பெனத் இட் வி ஹாவ் பிளேடு அந்த மரத்துக்கு அடியில நாங்க விளையாண்டுருக்கோம். இங்க வி அப்படிங்கறது யார சொல்லுது அப்படின்னா ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹர் சிப்ளிங்ஸ் துரதத்தினுடைய அண்ணன் கூடவும் அக்கா கூடவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் அந்த மரத்துக்கு அடியில் அவங்க விளையாண்டுருக்காங்க. ஷீ ரிகால்ஸ் தட் ஷீ ரிகால்ஸ் ஹர் சைல்ட்ஹுட் ஹர் ரெமினிசன்ஸ் ஆஃப் ஹர் சைல்ட்ஹுட் இஸ் கம்ப்ளீட்லி போர்ட்ரைட் ஹியர்
இந்த போம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. Though years may roll, வருடங்கள் கடந்து போகலாம், a sweet companion loved with love intense, ஆனா என்னுடைய அந்த ஸ்வீட் கம்பானியன்ஸ், அந்த இனிமையான என்னுடைய நண்பர்கள் இருக்காங்களே என் கூட சேர்ந்து துணையோட நான் விளையாண்ட பாத்தீங்களா, அவங்கள எல்லாம் லவ் வித் லவ் இன்டென்ஸ், நான் அவர்களை எப்படி விரும்பினேன், அவர்கள் என்னை எப்படி விரும்பினா லவ் இன்டென்ஸ், ரொம்ப ஆழ்ந்த அன்பால ஆழ்ந்த பாசத்துடன் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றாக சேர்ந்து அந்த மரத்துக்கு அடியில விளையாண்டோம். ஃபார் யுவர் சேக், உன்னுடைய அந்த சேக்குக்காக, உன்னுடைய அந்த பெனிஃபிட், உன்னுடைய அந்த வெல்பீயிங், உன்னுடைய அந்த ஃபேவர், இங்க இந்த இடத்துல ஃபார் யுவர், அந்த யுவர்ன்றது அந்த மரத்துக்கிட்ட அவங்க பேசுறாங்க. ஷி அட்ரஸஸ் த ட்ரீ, அந்த ட்ரீ கிட்ட அவங்க பேசுறாங்க. உன்னுடைய அந்த பெனிஃபிட்காக ஷால் தி ட்ரீ பி அவர் டியர், அதற்காக தான் அந்த மரம் வந்து எனக்கு எப்போதுமே வாழ்நாள் முழுக்க என்னுடைய சோல்மேட்டா நான் அந்த மரத்தை நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தென் blend with images it shall arise, அதாவது உன்னுடைய இமேஜஸ் வந்து இங்க blend அப்படிங்கிறது blendோட archaic form, ஆரம்ப காலத்துல blend யூஸ் பண்ணிட்டு இருந்ததா அப்புறம் blend யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த blend வந்து அவங்களுடைய அந்த மரத்தினுடைய இமேஜஸ் வந்து அவங்க எந்த அவங்க வந்து இந்தியால இருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இங்கிலாந்து இங்கெல்லாம் அவங்க போயிருந்தாலும் அவங்க எங்க போனாலுமே இந்த மரத்தினுடைய அந்த இமேஜ் வந்து இவங்களுடைய மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குமா. In memory till the hot tears blind my eyes, அதாவது இந்த ஹாட் டியர்ஸ், ஹாட் டியர்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த டியர்ஸ் எப்ப ஹாட்டா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த பெயின்ஃபுல் ரிமெம்பரன்ஸ் ஒன்லி கேன் மேக் அவர் டியர்ஸ் ஹாட், அப்பதான் நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது ஹாப்பினஸ்ல இருக்கிற அந்த டியர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது. நம்ம அந்த ஒரு பேங்க்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரிவுல இருக்கக்கூடிய அந்த வழி, அதுல ஏற்படி அதுல வரக்கூடிய அந்த கண்ணீர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. அந்த கண்ணீர்னால அவருடைய விஷன் வந்து பிளர் ஆகுது, பார்க்க முடியல, கண்கள் வந்து ஆறு குலமாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்கள் வந்து டியர்ஸ்னால மூழ்கடிக்கப்படுதான். வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மர்மர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல டர்ஜ் அப்படிங்கிறது வந்து மோனிங்னு சொல்லுவாங்க, அழுது புலம்புறது, அந்த அழுது புலம்புற மாதிரியான அந்த புலம்பலுக்கு தட் ஐ ஹியர், அவங்க காதுல கேக்குதான், யாரோ வந்து அழுது சப்தமிடுற புலம்புற அந்த சத்தம் அவங்களுக்கு கேக்குதான். Like the sea breaking on a shingle beach, அதாவது அந்த கடல் அலைகள் வந்து அந்த சீஷோர மோதும் பொழுது இருக்கக்கூடிய ஷிங்கிள், ஷிங்கிள் அப்படிங்கிறது வந்து ராக்ஸ் சொல்லலாம், the pebbles like they are round in shape, அந்த கூழாங்கற்கள்னு சொல்லலாம், அதை வந்து மோதும் பொழுது அழகழகா வந்து மோதிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து அந்த லேமெண்ட் வந்து கேக்குதான், அந்த மோன்ஃபுல் லேமெண்ட் வந்து அவங்களுக்கு கேக்குதான். அதாவது எந்த அளவுல கடல் கடந்து கூட இந்த ரெமினிசன்ஸ் வருது, இந்த ரிமெம்பரன்ஸ் வந்து இவங்களை தாக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்பீச், இது எதுன்றத அவங்க உணர்றாங்கன்னா அந்த ட்ரீ தான் புலம்புதான், எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தீங்களே, உங்களை எல்லாம் காணுமே, ட்ரீ புலம்புதான், அது வந்து இவங்களுக்கு கேக்குதான். அண்ட் எவ்ரி ஸ்பீச், எவ்ரின்றது கோஸ்ட்லி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டினுடைய அந்த ஒரு ஸ்பீச்னு சொல்லுவாங்க, எவ்ரி ஸ்பீச் தட் ஹாப்லி, இந்த ஹாப்லிங்கிறது ஒருவேளை perhaps அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீனிங்ல, ஹாப்லி டு த அன்னோன் லேண்ட் மே ரீச், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உலகத்துக்கு கேட்கிற அளவுக்கு இந்த ட்ரீனுடைய லேமெண்ட் வந்து இருக்குதான், ட்ரீனுடைய அந்த ஒரு புலம்பல் அப்படிங்கிறது, ஹாப்லி ஒருவேளை அந்த அன்னோன் லேண்டு கூட கேட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஸோ இந்த தேட் ஸ்டான்ஸாலதான் இவங்க அவங்களுடைய அந்த ஒரு சாரோவ சேட்னஸ் வந்து ஷி டெலிவர்ஸ் இந்த தேட் ஸ்டான்ஸா. அன்னோன் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபேத், அந்த ஒரு உலகம் யாருக்குமே தெரியாத உலகம்னு சொல்றாங்களே, ஆஃப்டர் டெத் அப்படின்ற அந்த ஒரு வேர்ல்டு தான் இங்க வந்து அன்னோன் வேர்ல்டு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. அது வந்து யாருக்கும் தெரியாததா கூட இருக்கலாம், பட் எட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபேத், ஆனா நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்தை இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த வேர்ல்டு கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இவங்க நம்பிக்கையா ஃபெய்த்தோட பாக்குறாங்களாம், அந்த டெத்துக்கு அப்புறம் இவங்களுடைய சிஸ்டரும் பிரதரும் போயிருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு வந்து கண்டிப்பா இந்த ட்ரீயும் ரீச் பண்ணுமா, அந்த ட்ரீயினுடைய லேமெண்ட்டும் ரீச் பண்ணுதா, இவங்களுடைய ரிமெம்பரன்ஸும் அதை ரீச் பண்ணுதா, இவங்களால அந்த லேண்டை வந்து பார்க்க முடியுதா, அந்த அன்னோன் வேர்ல்டை பத்தி இவங்களால இமேஜின் பண்ண முடியுதா. Oh, I have heard that wail far, far away. இங்கே wail அப்படிங்கிறது lamentation. தேமி தேமி அழுது அழுது சத்தமா அழுகுறோம்ல, அது பேர் தான் lamentation. இங்கே wail அப்படிங்கிறத தமிழ்ல என்ன சொல்லுவாங்களாம், அந்த ஒரு அழுகை ஓலமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ட் தான் இது கரெக்டா மேட்ச் ஆகும்.
I have heard the way and ஓலமிடுதை நான் எவ்வளவு தூரம் நான் கடந்திருந்தாலும் distant lands நான் பல நாடுகளை கடந்து போயிருந்தாலும் by many sheltered bay அதாவது பல அந்த inlet water bodies சொல்லுவாங்க அந்த sea shoreல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எந்தெந்த குகைகளுக்குள்ள எல்லாம் புகுந்து வருமோ அது வழியா வாட்டர் வழியா தான் இது பாசஸ் அப்படின்றது இதோட லாமெண்டேஷன் பாசஸ் த்ரூ த வாட்டர் பாசஸ் த்ரூ த சீ அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க அந்த கடல் வழியாக இந்த ட்ரீனுடைய லாமெண்டேஷன் வந்து ஷெல்டர்ட் பே அப்படிங்கும் பொழுது அந்த குகைகளுக்குள்ள எல்லாம் புகுந்து வருதான் எதனுடைய லாமெண்டேஷன்னா அந்த ட்ரீனுடைய லாமெண்டேஷன் வந்து அந்த குகைகளுக்குள்ள எல்லாம் புகுந்து வருதான் இட் பாசஸ் த்ரூ த ஷெல்டர்ட் பே அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த when slumber in his cave the water writhe இந்த இடத்துல his cave அவனுடைய குகையில்னு சொல்லிருக்காங்க இந்த his வந்து யாரை டினோட் பண்ணதுனா the water writhe டினோட் பண்ணது the water ghost னு சொல்வாங்க அதாவது தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஒரு கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பேய்னு சொல்லுவோம்ல அந்த கோஸ்ட்லி ஃபிகர் தான் சொல்றாங்க சோ தண்ணியில இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பேயம் அது வந்து குகையிலலாம் அவன் வந்து வசித்து வருவானா சோ இது வந்து ஒரு அல்யூஷன் தான் இந்த ஒரு வாட்டர் ரைத்த வந்து கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுடைய போம்ல யூஸ் பண்ணிருக்காங்க அந்த லைன் அந்த ஒரு அட்ரிபியூஷன்ல தான் இவங்க வந்து இந்த இந்த லைன்ல யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் தி வேவ்ஸ் ஜென்ட்லி கர்ஸ் தி கிளாசிக் ஷோ ஆஃப் பிரான்ஸ் ஆஃப் இட்டலி பெனிட் தி மூன் நிலவுக்கு அடியில் அந்த அந்த லாமெண்டேஷன் வந்து எங்க வந்து சேருதான் இவங்க வந்து பிரான்ஸ்லயும் இட்டலிலயும் இருந்தாங்க துருதத்து வந்து பிரான்ஸ்லயும் இட்டலிலயும் இருந்தாங்க அந்த பிரான்ஸ் இட்டலியினுடைய சீஷோர் வரைக்கும் அந்த லாமெண்டேஷன் வந்து கேக்குதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எங்க போனாலும் அவங்களை வந்து இட் ஹாண்டட் அவங்களுக்கு வந்து இட் ஹாண்டட் துருதத் when earth lay tranced in a dreamless swoon அதாவது இந்த பூமி வந்து அன்கான்சியஸா ட்ரான்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரான் ஒரு நல்ல ஒரு ஃபெயின்ட் மயக்கத்துல இருக்கும் பொழுது அந்த மயக்கமும் எப்படிப்பட்ட மயக்கமா ட்ரீம்லெஸ் ஸ்வூனம் ஸ்வூன் அப்படிங்கறதும் ஃபெயின்ட் அப்படிங்கிற மீனிங் அன்கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் ஒரு ட்ரீம் கூட வராத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல அர்த் இருக்குதான் அப்படி இருக்கும் பொழுது அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ் அப்ப அப்பனா அந்த ஒரு மியூசிக் அந்த மியூசிக் நீங்க எதை சொல்றாங்க அந்த லாமெண்டேஷன் ஆஃப் த ட்ரீ அந்த ட்ரீனுடைய புலம்பல இங்க சொல்றாங்க அது உங்களுக்கு எப்படி கேக்குதான் பிஃபோர் மைண்ட் இன் அ விஷன் rose a forms blind உன்னுடைய அந்த உருவத்தை எனக்கு கொண்டு வருது அந்த சத்தத்தை நான் எப்பெல்லாம் அந்த மியூசிக்கை நான் எப்பெல்லாம் என்னுடைய காதுகளுக்குள்ள நான் உணர்றேனோ அப்பெல்லாம் என்னுடைய இன்னர் விஷனுக்குள்ள உன்னுடைய உருவம் வந்து நிக்குது உன்னை நான் எப்படி பார்த்தனோ அப்படியே ஐ என்விஷன்ட் யூ அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னால உன்னை பார்க்க முடியுது சப்ளைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ளைம் அப்படிங்கிறது த வண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் த வண்டர்ஃபுல் ஃபார்ம் த வண்டர்ஃபுல் ஃபிகர் ஆஃப் த ட்ரீ was envisioned by the poetess எங்க அவங்க கடல் கடந்து இருந்தாலும் அவங்களால அதை பார்க்க முடியுது தை ஃபார்ம் உன்னுடைய இங்க தாய் அப்படிங்கிறது யுவர் தை ஃபார்ம் உன்னுடைய ஃபார்ம் உன்னுடைய உருவம் அப்படிங்கிறது ஒற்றி அந்த ஒற்றி அப்படிங்க வந்து கேஷுவல் ட்ரீ அட்ரஸ் பண்றாங்க as in my happy prime நீ எப்படி எனக்கு இருந்த அப்படின்னா உன்னுடைய உருவம் அப்படிங்கிறது எப்ப எனக்கு எப்படி பதிஞ்சது அப்படின்னா prime அப்படிங்கிறது the fantastic time what we spent under you நானும் என்னுடைய siblingsம் உன்னுடைய அந்த மரத்தடியில ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு ஃபண்டாஸ்டிக் டைம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரைம் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க த ஹாப்பி பிரைம் ஐ சா தி நான் உன்னை பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் தான் உன்னை நான் பார்த்தேன் இன் மை ஓன் லவ் நேட்டிவ் கிளைம் இந்த இடத்துல இந்த கிளைம் அப்படிங்கிறது ரீஜன் பர்டிகுலர்லி அசோசியேட்டட் வித் இட்ஸ் கிளைமேட் இந்த கிளைமேட் கூட ஒரு ரீஜனை நம்ம சேர்த்து சொல்றோம் ஒரு ஒரு ஏரியாவை அந்த கிளைமேட் கூட அந்த ஏரியாவை நம்ம சேர்த்து சொல்றோம்னா அதை கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஊட்டி நீலகிரி இதெல்லாம் சொல்றோம்னா கிளைம் அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு நம்ம நேம் பண்ணலாம் ஸோ பிரைம் கிளைம் எவ்வளவு அழகா இங்கேயும் ரைமிங் ஸ்கீம் வந்து அப்சர்வ் ஆகி வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகா அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க ஸோ தாட் ஸ்டான்ஸால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ட்ரீ அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இன் ஃபைனல் ஸ்டான்ஸா தஃபோர் ஐ ஃபெயில் வுட் கான்சக்ரேட் புனிதமான பொருளாத்தோது ஒரு லொகேட் நீ இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நான் உனக்கு வந்து ஒரு
ஒரு புனிதத்துவத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் அன்டு தை ஹானர் எதற்காகனா உன்னுடைய பெருமைக்காக உன்னுடைய உன்னை பெருமைப்படுத்துவதற்காக உன்னை நான் சாங்டிஃபை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ் எங்க எல்லாருக்கும் பிரியமான மரமான உன்னை வந்து நான் க்ளோரிஃபை பண்ண போறேன் நவ் இன் பிளஸ்ட் ஸ்லீப் ஃபார் ஐ ரிப்போஸ் இப்ப வந்து உன்னை விரும்பினவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா பிளெஸ்ட் ஸ்லீப்ல இருக்காங்க இந்த இடத்துல பிளெஸ்ட் ஸ்லீப் அப்படின்றத எதை மென்ஷன் பண்றாங்கன்னா டெத்தை சொல்றாங்க அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தூக்கம் அப்படின்னா அது ஒரு ஃபார்வர்ட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க எழுந்திருக்கவே முடியாத அந்த தூக்கத்துக்கு போனவங்க உன்னை வந்து ரொம்ப விரும்பினவங்க இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிறது ஃபார்எவர் எழுந்திருக்கவே முடியாத ஒரு தூக்கத்துக்கு போயிட்டாங்க ரிப்போஸ் ஸ்லீப் ஃபார்எவர் ரிப்போஸ் ஃபார்எவர் ஸ்லீப் அப்படிங்கறத இதெல்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க டியர் தன் லைஃப் டு மீ எனக்கு வாழ்க்கையை விட எனக்கு ஒன்னது என்னுடைய வாழ்வை விட நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறது ஒன்னதான் அலாஸ் வேர் தே அதாவது என்னுடைய வாழ்க்கையை விட நான் அதிகமா நேசித்தவங்க அவங்க எனக்கு லைஃபில் அவங்களோட இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா இப்போ நான் அவங்களையும் இழந்துட்டேன் அடுத்தது ஆனா உன்னை நான் இழக்க விரும்பல அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க அவங்க இப்ப இல்ல உயிருடன் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிருடன் இல்லை மிஸ் த பி நம்பர் மெனி டேஸ் ஆர் டன் ஆனா மெனி டேஸ் ஆர் டன் என்னுடைய நாட்கள் முடிந்த பிறகு அதாவது ஆஃப்டர் மை டெத் சோ நவ் ஷீ இஸ் இன் த டெத் ஆங்ஸைட்டி அவங்களுக்கு வந்து சாவு பத்தின அந்த ஒரு பயத்துல அவங்க வந்து இருக்காங்க இப்போ ஏன்னா அண்ணன் இருந்ததை பாத்துட்டாங்க அக்கா இருந்ததை பாத்துட்டாங்க அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஒரு இது வந்துட்டு நம்மளும் அவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்ற அந்த ஒரு இதுக்கும் அவங்க வந்துட்டாங்க முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்ய என்னுடைய காலத்துக்கு பிறகு நீ இருப்ப யூ வில் பி நம்பர்டு நீ உயிருடன் இருக்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்றாங்க எப்படின்னா மீன்ஸ் டு பி நம்பர்ட் பை மை டேஸ் ஆர் டன் நான் இறந்ததற்கு பிறகும் நீ நிலைத்திருக்க வேண்டும் வித் டெத்லெஸ் ட்ரீஸ் சாவே இல்லாத மரங்கள் போல சாவே இல்லாத மரங்களுடன் நீயும் வாழணும் சாவே இல்லாத மரங்கள்னு எப்படி இருக்கு 1000 years, 1500 years, 2000 years அப்படின்னாலுமே தே ஹாவ் எண்ட் எல்லா மரங்களுக்கும் ஒரு எண்ட் இருக்கு ஆனா சாவே இல்லாத மரங்கள்னு அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா Like those in Borrowdale. Borrowdale, London, அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த Borrowdale அப்படிங்கிற அந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அந்த மரங்களை தான் இங்க வந்து டெத்லெஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த Borrowdale வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா வேர்ட்ஸ்வர்த்தினுடைய யூ ட்ரீஸ் அந்த போம்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்க இவர் வந்து Borrowdale போயிருந்தப்ப அங்க பார்த்து அந்த யூ ட்ரீஸ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மரங்கள் மீது ஒரு போம் எழுதியிருக்காரு ஒரு 4 U trees அங்க இருந்திருக்கு அந்த 4 U treesல ஒன்னு ஒன்னா இழந்துட்டு ஒன்னு ஒன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கு அதை வந்து அவர் ஃப்ரெட்டர்னல் ஃபோர்னு கூட அவர் மென்ஷன் பண்றாரு ஃப்ரெட்டர்னல் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு தாய் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க சோ ஒரே கைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே வகை மரங்கள் அப்படிங்கறதுதான் அவர் வந்து ஃப்ரெட்டர்னல் ஃபோர் அப்படின்னு சொல்றாரு நம்ம அங்க போயிட்டோம்னா இதை நம்ம முடிக்க முடியாது சோ வி கம் பேக் டு டோருதர் அண்டர் தோஸ் வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் Borrowdale இருக்கக்கூடிய அந்த சாவே இல்லாத மரங்கள் போல உன்னையும் நான் மாத்த போறேன் உன்னையும் நான் சாங்டிஃபை பண்ண போறேன்னு ஒரு சொல்றாங்க அண்ட் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர் பேல் அந்த ஆஃபுல் பிரான்ச்சஸ் சொல்றாங்க அந்த ஒரு பயங்கரமான ஜிகாண்டிக் இன் சைஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிளைகளுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா லிங்கர்டு ஸ்டேடுன்னு அர்த்தம் லிங்கர்ட் அப்படிங்கிறது எவர்லாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் லிங்கர்ட் பேல் என்னென்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பேல் வெளிர்ந்து போய் அந்த ஒரு ஷேடோ கீழே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அடர்ந்த மரத்துக்கு கீழே எதுவுமே வளராதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த இடம் வந்து கிரீனரியா இருக்க வாய்ப்பே கிடையாது அது வந்து இட் ஷுட் பி பேல் வென் இட் இஸ் கம்பேர்டு வித் த அதர் ஏரியாஸ் அது கண்டிப்பா மற்ற ஏரியா கிரீனியா இருக்கும் இந்த இடத்துல வந்து பேலா இருக்கும் வெளிர்ந்து போய் இருக்கு இந்த இடத்துல வெளிர்ந்து போய் அப்படின்றத எப்படி சொல்லலாம் ஃப்ரைட்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ல சொல்லலாம் இந்த பொயட்டஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க பிகாஸ் அண்டர் த போஸ் அப்படிங்கும் போது இட் டினோட்ஸ் த அர்த் ஒரு மரக்கிளைக்கு அடியில் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அர்த்த வந்து டினோட் பண்ணுது பூமியை குறிக்குது அந்த பூமி எப்படி நிறைஞ்சிருக்குதான் ஃபியர் பயம் நிறைந்திருக்குது Trembling hope, நம்பிக்கை இழந்த தன்மை ஒரு நம்பிக்கை வந்து லூசன் ஆயிருக்கு நடுங்குகின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்து போற ஒரு நம்பிக்கை அண்ட் டெத் இறப்பு
the skeleton அந்த ஆத்துல என்ன இருக்கும்னா எலும்பு கூடுகள் இருக்கும் நிறைய பேர் இறந்திருக்காங்க அவங்களுடைய எலும்பு கூடுகள் இருக்கும் அது டைம் தி ஷேடோ அதே மாதிரி காலம் மாறி மாறி வந்திருக்க கூடிய ஒரு கிளம்சியா இருக்க கூடிய ஒரு கிளியரா இருக்க இருக்காத ஒரு காலம் நம்பவே முடியாத காலத்தை அப்படிங்கறத அவங்க டினோட் பண்றாங்க and though we the verse என்னுடைய verse என்னுடைய வரிகள் அப்படிங்கிறது வீக்கா இருக்கலாம் வேர்ட்ஸ்வர்த் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம என்னுடைய வேர்ஸ் என்னுடைய அந்த ஒரு வார்த்தைகள்ன்றது வீக்கா இருக்கலாம் தட் வுட் டை பியூட்டி ஃபெயின் ஆர் ஃபெயின் ரிஹர்ஸ் அது வந்து உன்னை கண்டிப்பா வந்து ப்ளீஸ் பண்ணும் இட் வுட் ப்ளீஸ் யூ ஃபெயின் ரிஹர்ஸ் ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் இதை வந்து நீ வந்து ஏத்துக்கோ கண்டிப்பா நான் எழுதிக்கிறேன் இந்த வேர்ஸ் வந்து உன்னை குளோரிஃபை பண்ணும் உன்னை சாங்டிஃபை பண்ணும் இட் வில் கான்சென்ட்ரேட் யூ அப்படின்றத அவங்க சொல்றாங்க மே லவ் டிஃபைன் தி ஃப்ரம் ஒப்ளிவியன்ஸ் கர்ஸ் எங்களுடைய இந்த அன்பு இந்த மாறாத அன்பு உனக்காக நான் எழுதப்பட்ட இந்த போம்ல வெளிப்பட்டிருக்க என்னுடைய அன்பு வந்து மே டிஃபெண்ட் யூ உன்னை எதுல இருந்து கார்ட் பண்ணட்டும் பாதுகாக்கட்டும் அப்படின்னா ஒப்ளிவியன்ஸ் கர்ஸ் ஒப்ளிவியன் அப்படிங்கிறது ஃபோர்கெட்ஃபுல்னஸ் எந்த ஒரு விஷயத்தையும் மனிதர்கள்ன்றது மறந்துடுவாங்க ஒருத்தவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்கள மறந்துடுவாங்க சோ இந்த மரத்தை யாருமே மறக்க கூடாது அந்த மரதிக்கு இருக்கக்கூடிய அந்த சாபம் உன்னை வந்து தாக்கிடக்கூடாதுன்றதுனால உன்னை வந்து எவர் லாஸ்டிங்கா ஐ மேட் யூ இம்மார்டல் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் முடிக்கிறாங்க தேங்க்யூ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ